சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். அம்மாவோட பக்தோடைய நானும் ஒருத்தர் துபாய் மண்டபத்தில் நான் பேசுகிறேன். என் பேர் கணேஷ்குமார். சர்க்கியூட்டை வேலை பார்க்குறேன். நான் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு திருப்பூரில் வேலை பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு சக்தி சொன்னாங்க, இந்த மாதிரி இருமுடியெல்லாம் சுற்றுறாங்க, மாலை போட்டு வாங்க அப்படின்னாங்க. வந்து எனக்கு வந்து அந்த மாலையோட அனுபவம் தெரியாது, அது எப்படி வழிபாடு பண்ண எனக்கு தெரியாது. அப்போ அந்த டயத்தில் அம்மாவோட அருள் பெற்ற சில சக்தி தொண்டர்கள்லாம் வந்து எனக்கு இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பூஜை பண்ண சொன்னாங்க. நாங்களாம் வந்து எல்லா பசங்க எல்லாருமே நாங்கள் வந்து தங்கியிருக்க பசங்க வந்து அப்போ அவங்க சொன்னபடி இப்போ நாங்கள் பக்கத்தில் எங்களால் பண்ண முடியாது அப்படின்னா, சரி மண்டத்தில் நாங்கள் வச்சுக்கணும் வந்து பண்ணுங்க அப்படின்னாங்க. அந்த சக்தியோடு சேர்ந்து நான் பண்ணேன். பண்ணிவிட்டு இருமுடியும் அவங்க நான் போயிட்டு இருமுடி நல்லபடியாக அம்மாவோட நல்லா செலுத்திட்டு வந்தேன். வரும்போது அங்கே என்ன சொன்னாங்கன்னா, வந்து அந்த இருமுடி அந்த பையில் அரிசி எடுத்து உங்கள் அரிசி பானையில் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா அந்த அரிசி வந்து மேன்மையாக வளரும், சாப்பாடுக்கும் எந்த ஒரு குறை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. வந்து அதே மாதிரி நானும் ஒரு சோப்பு துணி எடுத்து கட் பண்ணி எங்கள் வீட்டில் போட்டு வச்சுருந்தேன். போட்டு வச்சு இன்ன வரைக்கும் எங்கள் வீட்டில் ஒரு சாப்பாடு இருக்குன்னு ஒரு பஞ்சம் இல்லை, எதுவுமே இல்லை. அம்மா சொல்கிற ஒவ்வொரு மூல மந்திரமும் சரி, எந்த ஒரு கருத்தும் சரி, எல்லாமே பயனுள்ளதாக இருக்குது வந்து. அதே மாதிரி அங்கே வந்து என்னென்னா, நான் வந்து அந்த இருமுடி செலுத்திட்டு அப்புறம் அடுத்த வாரம் ஆடி பிரவாளம் வந்து, அடுத்த வருஷம் ஆடி பிரவாளம் நடந்தது. ஆடி பிரவாளம் இருக்கும்போது எனக்கு பணி கொடுத்தாங்க ஒரு சக்தி வந்து. அப்போ அந்த பணி தொண்டு அப்படின்னா செக்யூரிட்டி பணி, கொஞ்சம் கொஞ்சமாக போகணும். அந்த ஒரு கம்பு மட்டும் கொடுப்பாங்க, ஒரு அந்த கம்பில் கொஞ்சம் நிப்பாட்டிட்டு ஒரு 10 சக்தி 50 சக்தி சக்தி இப்படி அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க வந்து. அப்புறம் அங்கே தொண்டு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நான் எப்படி அம்மா வரலாம் துபாய்க்கு வந்தேன். துபாய்க்கு வந்து இங்கே நான் வந்தேன்னா ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டேன். அப்போ உங்களுக்கு செக்யூரிட்டி ஒரு சான்ஸ் கிடச்சிது, சம்பளம் அதிகமாக இருந்து. அப்போ இங்கே எப்படின்னா, இந்த 2018-19 பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிக்கு ஒரு லைசன்ஸ் இருக்குது. அந்த லைசன்ஸ் எடுத்தால் தான் அந்த செக்யூரிட்டிக்கு தகுதி இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணேன், எல்லாருமே வந்து பயந்துட்டே இருந்தோம் வந்து. ஐயோ, அப்போ 5 நாள் ட்ரைனிங் கொடுப்பாங்க போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில் போயிட்டு, அங்கே 5 நாள் ட்ரைனிங் கொடுத்து அதை டெஸ்ட்டு வச்சு பாஸ் பண்ணணும். அது நாங்கள் பாஸ் பண்ணி முடிச்சிட்டேன், லைசன்ஸ் வந்துட்டு அம்மா இல்லை. அதுக்கப்புறம் இப்போ என்னென்னா, இந்த சிராஜித் ஒரு கம்பெனி அங்கே எப்படினா ரன்னிங் ஓடணும், ரன்னிங் போயிட்டு ஜம்பிங் பண்ணணும், புஷ்அப் பண்ணணும், இப்படி ஒரு 5 டெஸ்ட் வச்சாங்க வந்து. அதில் வந்து எனக்கு வந்து விசா முடியக்குனாலே கொடுத்துட்டாங்க. எனக்கு ஒரே பயம் எனக்கு வந்து. அப்போ நான் என்ன பண்ணேன், துபாய் மன்றத்துக்கு வந்து என்ன முடிஞ்ச அளவுக்கு நான் துண்டு செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ நான் என்ன பண்ணேன், இங்கே மன்றத்துக்கு வந்து பண்ணி செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு வந்து இங்கே சூப்பர் சார் கால் பண்ணி சொன்னாங்க, அந்த மாதிரி மன்றத்தில் இருக்கேன் சார், நான் வந்து அப்புறமா வரேன்ட்டு எனக்கு யூனிஃபார்ம் ஷூ எல்லாமே கொடுத்தாங்க. அப்போ கொடுத்துனாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, என்னுடைய பசங்க எல்லாமே முஸ்லீம் பசங்க, அவங்க என்ன பண்ணாங்க, அம்மாவோட படத்துக்கு முன்னாடி அந்த யூனிஃபார்ம் அந்த இதெல்லாம் அந்த பணி எல்லாம் வச்சுட்டாங்க வந்து. வச்சு நான் மறுநாள் ஒரு வாரம் கழிச்சு ட்ரைனிங் போகிறேன். ட்ரைனிங் போக எனக்கு பயம், ஒரு வாரமாக தான் இருக்குது, என்னடா பண்ணணும் அப்படின்னு தெரியல. அப்போ நான் அங்கே மன்றத்துக்கு வந்தேன். இந்த மாதிரி சொன்னேன், எல்லாம் சொன்னாங்க, நீங்கள் அம்மாவோட வேண்டிக்கங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னாங்க வந்து. அம்மாவோட நல்லபடியாக வேண்டினேன் வந்து, மூலமந்தெல்லாம் படித்து எல்லாம் பண்ணேன். ஃபஸ்ட் டெஸ்ட்டில் நான் அம்மாவோட அல்லால் நான் பாஸ் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம், எனக்கு லாஸ்ட் 2 செகண்டுக்குள்ளே அந்த டைம் முடிஞ்சிடும், போயிட்டு வந்துட்டு அந்த லாஸ்ட் வந்து என்னால் முடியல. இருந்தால் என்ன பண்ணி அம்மாவை நினச்சிட்டு அம்மா மூலமந்த சொல்லிட்டு ஓடி ஓடி போயிட்டு வரும்போது லாஸ்ட் இதில் நான் பாஸ் பண்ணிட்டேன். அப்புறம் நான் எல்லா டெஸ்ட்டும் பாஸ் பண்ணிட்டேன். ஆனால் என் கண்ணுக்குள்ளே எப்படின்னா, அம்மா வந்து ஒரு கருவூர தீப தட்டில் வந்து ஒரு தீவாரம் மாதிரி என் கண்ணில் வந்து காமிச்சாங்க. அப்போ மன்றதுன்னு சொன்னேன், எல்லா சக்தியும் பரவாயில்ல, உங்கள் அம்மா உங்களோட அருள் இருக்காங்கன்னு தான் நீங்கள் சேச்சிங்க சொன்னாங்க. அதனால் எனக்கு மன சந்தோஷமாக இருந்து இப்போ வீட்டிலையும் அம்மாவோட அருள் நாங்கள்லாம் நல்லா இருக்கிறோம் வந்து. ஓம் சக்தி. இதுபோல உங்களுடைய வாழ்த்து செய்திகளையும் பதிவு செய்து மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் @gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம்.